Hi, this is Aishwarya Menon. IndiaGlitz ka neenga subscribe pannalana, kandipa subscribe pannunga. You are missing out on a super cool channel. So like, share and subscribe to IndiaGlitz. கொஞ்ச காலமா சினிமாவில இருந்து அவுட்டேட் ஆன ஒரு சிம்பு சோசியல் மீடியா என்ட்ரி கொடுத்ததுல இருந்தே அடுத்தடுத்து சினிமா அப்டேட்ஸ் போட்டோஷூட் அப்படின்னு ரசிகர்களை எப்போதுமே என்கேஜிங்கா வச்சிருந்தாரு சிம்பு. இவருடைய வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எல்லாரோடையும் பாராட்டப்பட்டு வா பேக் டு ஓல்டு சிம்பு அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராகவே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2016 வெளியான அச்சம் என்பது மடமையாட படத்துலேருந்தே சிம்பு கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்தா ராஜாவா தான் வருவேன்ல இவர் தொந்தியும் தொப்பையுமா இருந்ததை பார்த்து நிறைய மீம்ஸ் அண்ட் ரோல் சிம்புவை பற்றி போட ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போது 101 கிலோவிலேருந்து 71 கிலோவாக மாறி செம்ம ஸ்லிம்மாக ஸ்டைலிஷாக சூப்பராக இருக்காரு சிம்பு. இந்த நிலையில இவர் தன்னோட சோசியல் மீடியாவில் வெளியிட்ட ஒரு புகைப்படம் ஒன்று சமீபத்தில் பயங்கரமாக வைரல் ஆச்சு. அது என்னன்னா கருப்பு கலர் ட்ரெஸ்ஸில் ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பாம்பு பிடிக்கிற ஸ்டைலில் சிம்பு அந்த ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருந்தாரு. அதை பார்த்த ரசிகர்கள் எல்லாரும் சிம்பு இது வந்து மாட படத்தோட ஷூட்டிங், ஆனால் நீங்கள் இன்னும் ஈஸ்வரன் பட ஷூட்டிங் மூட்லேயே இருக்கிறீங்க அப்படின்லாம் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஈஸ்வரன் படத்தோட ஷூட்டிங் டப்பிங் எல்லாத்தையுமே 1 மந்த்தில் முடிச்சுட்டு கடந்த நவம்பர் மாதத்துலேருந்து மாநாடு பட ஷூட்டிங்கில் ரொம்பவே பிஸி ஆகிட்டாரு சிம்பு. இந்த நிலையில் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதையும் சிம்பு ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாரு. சமீபத்தில் அவங்க தங்கச்சி பையனோட கார்லேருந்து வெளியிட்ட ஒரு வீடியோ ரொம்பவே வைரல் ஆச்சு. இப்போது சிம்பு தன்னோட ரீசெண்ட் ஃபோட்டோ ஷூட் ஒன்று 3 போட்டோஸ் வெளியிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப கலர்டு நீளமான ஒரு ஹேர் வச்சு அதுல போனி டெயில் போட்டு லாங் கோட் போட்டு பார்க்கவே ஒரு இன்டென்ஸான லுக்ல இருக்கு. இந்த போட்டோ ரொம்பவே சூப்பரா இருக்கு, ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு எல்லாரும் தாறுமாறா கமெண்ட் பண்ணிட்டு இருக்க இந்த நிலைமையில இது சிம்புவோட அடுத்த படத்தோட கெட்டப்பா இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நீளமான தாடி முறுக்கு மீசையோட இருக்கிற இந்த போட்டோக்கு அண்ட் அன்டோல்டு ஸ்டோரி அப்படின்னு கேப்ஷன் போட்டிருக்காரு சிம்பு. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவோட வாழ்க்கை வரலாறு திரைப்படமா உருவாகிட்டு இருக்கு தலைவி திரைப்படம். இந்த படத்தை ஏஎல் விஜய் டைரக்ட் பண்றாரு. ஜெயலலிதா கேரக்டர் நடிக்கிற கங்கனா ரணாவத் இந்த படத்துக்காக 22 கிலோ உடல் எடை அதிகரிச்சதா சொல்லப்படுது. அரவிந்த் சாமி எம்ஜிஆர் கேரக்டர்ல நடிக்கிறாரு. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாங்க. சமீபத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட 4வது நினைவு தினத்தை முன்னிட்டு கங்கனா ரணாவத் அவங்களுடைய சோசியல் மீடியாவில் புதிய படத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில வாரங்களில் தலைவி படத்தோட ஷூட்டிங் முடிய இருக்கிறதாகவும் தகவல் வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் தலைவி படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண நடிகர் மற்றும் இயக்குநருமான சமுத்திரகனி இந்த படத்துடைய ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவி படத்தில் எனக்கான ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏஎல் விஜய், கங்கனா ரணாவத், அரவிந்த் சாமி மற்றும் என் உடன் நடித்த சக நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், உதவி இயக்குநர்கள் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாரு. இந்த படம் 2021 பிப்ரவரி 24 ஜெயலலிதாவோட பிறந்தநாளைக்கு திரையில வெளியிடப்படும் அப்படின்ற தகவலும் வெளியாகியிருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இந்தியா கிளிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.